சஞ்சனாவின் பெற்றோர்கள் திருமதி துளசி மற்றும் திரு குரு பிரசாத் ஆகியோர் இணைந்து சஞ்சனா குரு பிரசாதின் அரங்கேற்றத்திற்கு வருகை கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறார்கள்.
மழையா இருக்கே என்னடான்னு கொஞ்சம் எல்லாருக்குமே பயம் இருந்தது. ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாத நீங்க எல்லாரும் வந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தேங்க்யூ ஆல். அந்தரா சென்டர் ஆஃப் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸின் ஆர்டிஸ்டிக் டைரக்டர் மற்றும் பிரயத்தனம் அமைப்பின் தலைவராகவும் இருக்கும் டாக்டர் ஸ்ரீலதா வினோத் அவர்கள் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று கௌரவிக்கிறார். அவர்களுக்கு எங்கள் அன்பான வரவேற்பு. லிட்டில் ஸ்டுடியோவின் நிறுவனர் ஓவியர் திருமதி பிரியா நடராஜன் அவர்கள் கெஸ்ட் ஆஃப் ஆனராக கலந்து கொள்கிறார். அவருக்கும் எங்கள் அன்பான வரவேற்பு. குரு பத்மஸ்ரீ திருமதி மீனாட்சி சித்தரஞ்சன் அவர்கள் பந்தநல்லூர் நடன பரம்பரையின் டார்ச் பேரராக தலை சிறந்த பரதநாட்டிய கலைஞராகவும் குருவாகவும் திகழ்பவர் குரு திரு சொக்கலிங்கம் பிள்ளை. அவரது புதல்வர் திரு சுப்பராய பிள்ளை ஆகியோரின் சீடராக தமது 4வது வயதில் பரதம் பயில தொடங்கி 9வது வயதில் அரங்கேற்றம் மேற்கொண்டார். பத்மபூஷன் திருமதி கலாநிதி நாராயணன் அவர்களிடம் அபிநயம், திரு ஸ்ரீனிவாச பிள்ளை, எஸ் பாண்டியன் மற்றும் குரு பத்மா சுப்பிரமணியம் ஆகியோரிடம் பல்வேறு காலகட்டங்களில் சிறப்பு பயிற்சி மேற்கொண்டவர். பந்தநல்லூர் பாணியின் தூய்மையை காக்கும் அதே நேரத்தில் தனது தனித்திறமை, படைப்பு திறன், அழகியல் ஆகியவற்றை இணைத்து நடன வடிவமைப்பிற்கு ஒரு பிரம்மாண்டத்தை தருபவர். 1991 இவர் தொடங்கிய கலா தீக்ஷா நடனப்பள்ளி பந்தநல்லூர் பாணியை போஷித்து நூற்றுக்கணக்கான மாணவியருக்கு பரதத்தை பயிற்றுவித்து அடுத்தடுத்த தலைமுறையின் தலை சிறந்த கலைஞர்களாக உருவாக்கும் தலை சிறந்த நடன பள்ளியாக போற்றப்படுகிறது. 2008 மத்திய அரசின் பத்மஸ்ரீ, தமிழக அரசின் கலைமாமணி, நிருத்திய சூடாமணி, நாட்டிய கலாசாரதி போன்ற பல விருதுகளால் அலங்கரிக்கப்பட்டவர். அவருடைய மாணவி குமாரி சஞ்சனா குரு பிரசாத் செட்டிநாட் ஹரிஸ்ரீ வித்யாலயாவில் 10வகுப்பு படிக்கும் மாணவி. 6வது வயதில் கலாக்ஷேத்ராவில் MS ஹரிஹரன் அவர்களிடம் பரத பயிற்சியை தொடங்கிய சஞ்சனா பத்மஸ்ரீ திருமதி மீனாட்சி சித்தரஞ்சன் அவர்களிடம் பயிற்சியை தொடர அவருடைய குரு இன்று சஞ்சனாவை தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு கலைஞராக மலரச் செய்து அரங்கேற்ற மேடைக்கு அழைத்து வந்திருக்கிறார். டாக்டர் MLV ஸ்கூல் ஆஃப் மியூசிக்கில் கலைமாமணி திருமதி யோகம் சந்தானம் அவர்களிடம் கர்நாடக சங்கீத பயிற்சியும் மேற்கொண்டு கடந்த மார்ச் மாதம் அரங்கேற்றம் முடித்த சஞ்சனா மேடை கச்சேரிகளும் செய்து வருகிறார். லிட்டில் ஸ்டுடியோவின் திருமதி பிரியா நடராஜன் அவர்களிடம் ஓவிய பயிற்சியும் மேற்கொள்கிறார் சஞ்சனா. இயற்கை ஆர்வலராக பள்ளி சார்பில் குளோபல் சிட்டிசன்ஷிப் லீடர்ஷிப் ப்ரோக்ராமில் கலந்து கொண்டிருக்கும் சஞ்சனா, உங்கள் அனைவரின் ஆசிகளை வேண்டி தமது கலைப்பயணத்தை இன்று தொடங்கவிருக்கிறார். இசைக்குழுவினர் மேடையில் நட்டுவாங்கம் குரு பத்மஸ்ரீ திருமதி மீனாட்சி சித்தரஞ்சன், வாய்ப்பாட்டு திரு ஆர் கோமதி நாயக்கம், மிருதங்கம் நாகை ஸ்ரீ நாராயணன், வயலின் கண்டதேவி ஸ்ரீ எஸ் விஜயராகவன், புல்லாங்குழல் ஸ்ரீ ஆர் தியாகராஜன். விக்னம் ஏதுமின்றி நிகழ்ச்சி நிறைவேற பிரதம பூஜ்யரான விநாயகரை துதித்து இசைக்குழுவினர் இன்றைய மாலையை தொடங்குகிறார்கள். வாஜே மிருதுங்க தாளவினா ஏறினாச்சது கௌரிகணா, வாஜே மிருதுங்க தாளவினா ஏறினாச்சது கௌரிகணா, வாஜே மிருதுங்க தாளவினா ஏறினாச்சது கௌரிகணா. கணபதி பாப்பா மோரியா மங்களமூர்த்தி மோரியா, கணபதி பாப்பா மோரியா மங்களமூர்த்தி மோரியா,
நாச்சநாச்சரு கஜானனா வாஜே மிருதவுக வாஜே மிருதவுக வாஜே மிருதவுக தாடவினா பாயி பாந்துட குங்குரவாளா ஏ தும் கட தூள திவாளா பாயி பாந்துட குங்குரவாளா ஏ தும் கட தூள திவாளா ஜனாவட தவாச்சானா ஜனாவட தவாச்சானா தெய்யானந்த கௌரி பாலா துடு துடு ஏரே லுடு லுடு ஏரே துடு துடு ஏரே லுடு லுடு ஏரே சிவி சுடு வேடுவாலா கணபதி பாப்பா மோரியா மங்களமூர்த்தி மோரியா கணபதி பாப்பா மோரியா மங்களமூர்த்தி மோரியா நாச்ச நாச்சரே கஜானனா வாஜே மிருது ஜிந்தனி ஜமனே சாரே துஜ சிந்தனி ஜமனே சாரே காலியால நபாத்தில் தாரே காலியால நபாத்தில் தாரே நாச்சி சைதன்ய அவகேவாரே வனபூலத்து பரலசி தூரே கற்பூர கௌரா ஜகதோபாரா ஏ விக்னேஷா ஏ ஜெகதீஷா ஏ விக்னேஷா ஏ ஜெகதீஷா ஏ தரணி பரமேஷா கணபதி பாப்பா மோரியா மங்களமூர்த்தி மோரியா கணபதி பாப்பா மோரியா மங்களமூர்த்தி மோரியா நாச்சு நாச்சரே கஜானனா வாஜே மிருது தாடவினா வாஜே மிருதவுது தாடவினா கணபதி பாப்பா மோரியா மங்களமூர்த்தி மோரியா கணபதி பாப்பா மோரியா மங்களமூர்த்தி மோரியா கணபதி பாப்பா மோரியா மங்களமூர்த்தி மோரியா கணபதி பாப்பா மோரியா மங்களமூர்த்தி மராட்டி அபங் ஒன்றை வழங்கி அற்புதமான ஒரு தொடக்கத்தை தந்திருக்கிறார்கள் இசைக்குழுவினர். பரதநாட்டியத்தில் பாரம்பரியமாக முதலில் வழங்கப்படுவது புஷ்பாஞ்சலி. ஆடற் கலையின் அரசனாம் நடராஜனுக்கு புஷ்பங்களை சமர்ப்பித்து அவன் அருள் பெற்று இக்கலையை போதித்த குருவின் பாதம் பணிந்து அவருடைய ஆசிகளையும் வேண்டி கலையுலகில் தம் பயணம் மேலும் சிறப்பிக்க உங்கள் அனைவரின் ஆசிகளையும் வேண்டி புஷ்பாஞ்சலியை வழங்குவார் சஞ்சனா. தொடர்ந்து சஞ்சனா சுப்பிரமணிய கௌத்துவத்தை வழங்கவிருக்கிறார். திருக்கோவில்களில் உள்ள தெய்வங்களை குறித்து பாடப்படுவது கௌத்துவம் எனப்படும். விநாயகர், சுப்பிரமணியர், நடராஜர், ஆண்டாள் என பொதுவாக எல்லா இறைவன் மேலும் இயற்றப்பட்ட கௌத்துவங்கள் உண்டு. பிரத்யேகமாக சில க்ஷேத்திரங்கள் மேலும் கௌத்துவங்கள் இயற்றப்பட்டுள்ளன. சுப்பிரமணிய கௌத்துவம் முருகப்பெருமானின் பெருமைகளை போற்றும் விதமாக அமைந்திருக்கும். இன்று சஞ்சனா கௌத்துவத்தில் சஞ்சாரியாக ஞானப்பழத்தின் கதையை முன்னிலைப்படுத்துவார். கைலாசத்திற்கு வந்த நாரதர் சிவபெருமானிடம் ஒரு ஞானப்பழத்தை தருகிறார். தன் இரு மகன்களுக்கும் பகிர்ந்து இப்பழத்தை தர விரும்பினார் சிவபெருமான். நாரதர் என்றாலே கலகம் தானே, பழத்தை பங்கு போடக்கூடாது என்ற நிபந்தனையை விதிக்கிறார் நாரதர். வேறு வழியின்றி சிவபெருமானும் தன் இரு மகன்களை அழைத்து ஒரு போட்டியை அறிவிக்கிறார். இருவருள் யார்
மூன்று முறை உலகத்தை சுற்றி முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த ஞான பழம் பரிசாக கொடுக்கப்படும் என்று அறிவிக்கிறார். சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே தனது மயில் வாகனத்தில் ஏறி அமர்ந்து உலகத்தை சுற்றத் தொடங்குகிறார் முருகப்பெருமான். விநாயகனோ தன் பெற்றோரை காட்டிலும் உயர்ந்த உலகம் ஒன்று ஏதாவது உண்டா என்று எண்ணி பெற்றோரை மூன்று முறை வலம் வருகிறார். அம்மையப்பனை சுற்றி வந்த அவர் அந்த பழத்தையும் பெறுகிறார். மூன்று முறை உலகத்தை சுற்றி வந்து அண்ணன் கையில் பழம் இருப்பதை பார்த்தால் உங்களுக்கு கோபம் வருமா வராதா? முருகனுக்கும் வந்தது. தனக்கென்று ஒரு இருப்பிடத்தையும் தனக்கென்று அன்பர்களையும் கொண்டு பழனியை தமது இருப்பிடமாக்கிக் கொண்டார் முருகன். ஞான பழமே நீதான் என்று பெற்றோர் எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை. பழம் நீ என்பதால் பழனி. நாரதர் கலகம் நன்மையில் முடிந்தது. இன்று வரை பழனியில் பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறான் முற்றும் துறந்து வந்த முருகன். சண்முக கௌத்துவம், ராகம் சண்முக பிரியா, தாளம் ஆதி, தஞ்சை நால்வர் இயற்றியது. முதலில் புஷ்பாஞ்சலி, ராகம் நாட்டை, தாளம் ஆதி. தக்கு
குதரித குதரித கிண்ணம் ஜெ கிண்ணம் தக்க காந்தம் தக்கிண்ணம் ஜெ கிடதக ஜக்கி ஜெ கிண்ணம் ஜெ கிடதக ஜக்க காந்தம் தக்கிண்ணம் ஜெ கிடதக ஜக்கி கிண்ணம் ஜெ கிடதக ஜக்க காந்தம் தக்க தீம் தீம் தக்க ஜெ கிடதக ஜன கிடதக ஜக்க கிண்ணதக ஜனகிடதக ஜனகிடதக ஜக்க கிண்ணதக ஜனகிடதக ஜப்பிக்கு அகதி குக்கிடதக தர்கிடதக ஜனகிடதக ஜக்க கிண்ணதக ஜனகிடதக ஜப்பிக்கு அகதி குக்கிடதக தர்கிடதக ஜனகிடதக ஜனகிடதக ஜக்க கிண்ணதக ஜனகிடதக ஜப்பிக்கு அகதி குக்கிடதக தர்கிடதக Thank you.
காணம் மயிலே கைலாயம் தன்னை சூழலவர் இளையவனை தொழுவார் காணவிதம் வர உடையவர் காணம் மயிலே கைலாயம் தன்னை சூழலவர் இளையவனை தொழுவார் மலை மூரிய வரும் மூருகன் அருள் பெற்று கசியது பெறாம் கடல் கிழிய மலை மூரிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் கடல் கிழிய மலை மூரிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் தக்கிட தக்கிடதகித தங்கி கிடதகி அமைந்த உருப்படியாதலால் சுரபல்வி சுரபல்லவி என்றும் அழைக்கப்படுகிறது. ஏலப்பா பிள்ளை இயற்றிய சரஸ்வதி ராகத்தில் அமைந்த ஜதிஸ்வரத்தை இன்று சஞ்சனா வழங்கவிருக்கிறார். தாளம் ரூபகம். தள்ளம் புத்தா கடத்தும் ஜன்ன ஜன்ன சுக்குந்தரிதை தள்ளம் புத்தா கடத்தும்
காணித பாமாரி That's all.
பரதநாட்டிய மார்க்கத்தில் முக்கிய அங்கம் வகிப்பதும் மிகவும் விஸ்தாரமாக வழங்கப்படுவதும் வர்ணமாகும். நிருத்தம் மற்றும் அபிநயம் இரண்டும் இணைந்து நம் கண்களுக்கும் கருத்துக்கும் விருந்தாக அமைகிறது. ஒரு நடன கலைஞரின் வலிமை, அவர் மேற்கொண்ட பயிற்சி மற்றும் அவரின் திறமை, இவை அனைத்தும் வர்ணத்தின் மூலம் வெளிப்படும். ஹிந்தோளம், அட்டானா, சஹானா, சுத்ததன்யாசி, சாரமதி, ஹமீர் கல்யாணி, மத்தியமாவதி ராகங்களில் ராக மாளிகையாக பந்தநல்லூர் ஸ்ரீனிவாச பிள்ளை பரதநாட்டியத்திற்கென்று பிரத்யேகமாக இயற்றிய தசாவதார வர்ணத்தை சஞ்சனா இன்று வழங்கவிருக்கிறார். மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம ஸ்ரீ கிருஷ்ண கல்கி ஆகிய பகவான் எடுத்த 10 முழு அவதாரங்களுள் நரசிம்ம வாமன ஸ்ரீ கிருஷ்ண ராம அவதாரங்களை சிறப்பாக வழங்கி நாராயணா ஹரி நாராயணா என்று ஒருமுறை சொன்னால் போதும், தீரா வினையாவும் தீருமே என்று பக்தி ரசத்தோடு முடிக்கிறார். எங்கும் எதிலும் ஸ்ரீமன் நாராயணனை காணும் பிரஹ்லாதன் எப்போதும் ஓம் நமோ நாராயணா எனும் திருமந்திரத்தையே உச்சரிக்கிறான். தன்னையே கடவுளாக எண்ணி கர்வம் கொண்டிருக்கும் ஹிரண்யகசிப்புவோ தான் கடவுளை விட உயர்ந்தவன் என்று எண்ணி அனைவரும் அவனையே வணங்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறான். ஹிரண்யகசிப்பு பிரஹ்லாதனிடம் உன் இறைவன் எங்கிருக்கிறான் என வினவ, அண்ட சராச்சரத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருள் இந்த அரண்மனையின் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று பிரஹ்லாதன் பதில் கூற, கோபத்தின் உச்சியில் ஹிரண்யகசிப்பு தூணை பிளக்க, தன் பக்தனை காப்பதற்காகவே பிளக்கப்பட்ட தூணிலிருந்து சிங்க முகத்துடன் தோன்றி ஹிரண்யனை வதம் செய்தார் ஸ்ரீ மகாவிஷ்ணு. தனக்கு மரணம் எப்படி ஏற்பட வேண்டும் என்ற வரத்தை ஹிரண்யகசிப்பு பெற்றதை நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கலாம். அடுத்ததாக 3 அடி மண்ணை கேட்டு மகாபலி சக்கரவர்த்தியின் செருக்கை மகாவிஷ்ணு அடக்கிய வாமன அவதாரம். சிறுவனாக வந்து 3 அடி நிலம் கேட்டவுடன் வந்தது சாக்ஷாத் மகாவிஷ்ணு என்பதை உணராமல் அகந்தையால் சர்வசாதாரணமாக தானம் செய்ய ஒப்புக்கொண்டான் மகாபலி. விஸ்வரூபம் எடுத்த மகாவிஷ்ணுவோ தன் முதல் அடியால் பூமியையும் 2 அடியால் ஆகாயத்தையும் அளந்து 3 அடிக்கு காத்திருந்தார். தன் தவறை உணர்ந்த மகாபலி சக்கரவர்த்தி தலை குனிந்து சுவாமியின் பாதத்தை தன் தலை மீது வைக்கும்படி கோருகிறான். அவன் செருக்கும் அழிந்தது. பகவானின் அவதாரங்களுள் நாம் அனைவரும் கொண்டாடும் ஒரு அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். அவனை நம் குழந்தையாக, குருவாக, காதலனாக, தெய்வமாக போற்றும் இந்த அவதாரத்தில் கோகுலத்தின் குழந்தைகளோடு அவன் செய்த லீலைகளும் கோபியரோடு அவன் செய்த சீண்டல்களும் யாரைத்தான் மயக்காது. ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் என்று மரியாதையின் மறு உருவமாக அவதாரம் எடுத்தவர் ஸ்ரீராமர். தன் குரு விஸ்வாமித்ர மகரிஷியின் யாகத்தை காத்து, அகல்யின் சாபம் தீர்த்து, அயோத்தி ராமனாக பிறந்தவன் கல்யாண ராமனாக சீதையை அடையும் காட்சிகளை இதில் காணலாம். அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி அவனிடம் பக்தி செய்வதற்கு கூட அவன் அருள் இருந்தால்தான் முடியும். அவன் புகழை தினமும் பாட பாட அள்ளித்தருவான் கொடை வள்ளலாக என்பதை நமக்கு உணர்த்தியவர்கள் எத்தனையோ பேர். பக்தி ஒன்றே முக்திக்கு வழி என்பதை உணர்த்தி இந்த வர்ணத்தை நிறைவு செய்திருக்கிறார் இதை இயற்றிய பந்தநல்லூர் ஸ்ரீனிவாச பிள்ளை அவர்கள். ராகமாலிகை, தாளம் ஆதி. Mm-hmm.
கல்கி தக்க தன தக்க சொல்லு தக்க தரிங்க தொந்தரித்த தக்க தன தரி தக்க தன தக்க சொல்லு தக்க
Tak, 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 tak
Pare sa sa
Narayana, Hari Narayana,
நம் அழைப்பிற்கிணங்க சஞ்சனாவின் அரங்கேற்றத்திற்கு வருகை புரிந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர்களை கௌரவப்படுத்தும் தருணம் இது. தலைமை விருந்தினர் டாக்டர் ஸ்ரீலதா வினோத் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். சஞ்சனாவின் தாய் அவரை அன்புடன் அழைத்து வருவார். லிட்டில் ஸ்டுடியோவின் நிறுவனர் நமது சிறப்பு விருந்தினர் திருமதி பிரியா நடராஜன் அவர்களையும் மேடை கழிக்கிறோம். ஃபோர்ட் மோட்டார் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் திருமதி கங்கப்பிரியா அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். சஞ்சனாவின் பெற்றோர்கள் இவர்கள் மூவரையும் மேடைக்கு அழைத்து வருவார்கள். குரு திருமதி மீனாட்சி சித்தரஞ்சன் அவர்களையும் அன்போடு மேடையில் கலந்து கொள்ள அழைக்கிறோம்.
சஞ்சனாவின் பெற்றோர்கள் திருமதி துளசி மற்றும் குரு பிரசாத். இப்பொழுது நமது தலைமை விருந்தினர் டாக்டர் ஸ்ரீலதா வினோத் அவர்களை கௌரவிப்பார்கள். மேடையில் வந்து எல்லாரும் தலை சிறந்த பெண்மணிகளாக அமர்ந்திருப்பது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்தரா சென்டர் ஃபார் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸின் ஆர்டிஸ்டிக் டைரக்டர் மற்றும் பிரயத்தனம் அமைப்பின் தலைவர் டாக்டர் ஸ்ரீலதா வினோத் அவர்கள், லிட்டில் ஸ்டுடியோவின் நிறுவனர் நமது சிறப்பு விருந்தினர் திருமதி பிரியா நடராஜன் அவர்களை அன்போடு இப்பொழுது கௌரவிப்பார்கள் சஞ்சனாவின் பெற்றோர்கள். இவர் தன்னோட 5வது வயசுலேயே இந்த லிட்டில் ஸ்டுடியோ, அதனால தான் லிட்டில் ஸ்டுடியோவாது என்ற ஓவிய ஒரு கூடத்தை ஒரு நிறுவி, அதன் மூலமாக குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அவரோட 5 வயசுல இருந்து அவர் ஓவியம் கற்றுக் கொடுத்துட்டுருக்காரு அப்படிங்கிறத கேட்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இவர் சஞ்சனாவின் ஓவிய டீச்சர், ஓவிய ஆசிரியர். இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில், நிறுவனத்தில் இவ்வளவு பெரிய பொறுப்பில் ஒரு பெண்மணி இருந்துண்டு அவங்களோட குடும்பத்தையும் பார்த்துண்டு இவ்வளோ ஒரு இது பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய சாதனை தான். அவர்கள் மேடையில் நம்மோடு கலந்து கொண்டிருப்பது நம் அனைவருக்கும் மிகுந்த பெருமை தரும் விஷயம். ஃபோர்ட் நிறுவனத்தின், ஃபோர்ட் மோட்டார் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் திருமதி கங்கப்பிரியா அவர்களை கௌரவிக்க விரும்புகிறோம். பத்மஸ்ரீ குரு திருமதி மீனாட்சி சித்தரஞ்சன் அவர்கள் வரவேற்புரையினை வழங்குவார். குரு அவர்களை கௌரவப்படுத்துகிறார்கள் பெற்றோர்கள். எல்லோருக்கும் நமஸ்காரம். ஆன் பிஹாஃப் ஆஃப் மை டான்ஸ் அகாடமி கலாதீக்ஷா, ஐ எக்ஸ்டெண்ட் அ வெரி வார்ம் வெல்கம் டு ஆர் ஸ்பெஷல் கெஸ்ட் டாக்டர் ஸ்ரீலதா வினோத், ஸ்ரீமதி பிரியா நடராஜன், ஃப்ரம் வாட் ஐ ஹியர் அ சூப்பர் அச்சீவர், ஸ்ரீமதி கங்கப்பிரியா, and to all of you here this evening for gracing the occasion of Sanjana's Arangetram. When Sanjana's Arangetram was decided, her parents Guru Prasad and Tulasi requested me to identify a dancer to preside over the function. They said they did not know anybody personally and if I could help them. I thought about it and gave a call to my good friend and colleague Ṣrīlata, who immediately, spontaneously, graciously agreed to be here this evening. And I think Sanjana and her parents are extremely lucky because they only wanted a dancer, but what we have got here today is a dancer, is a teacher, is a choreographer, she is a scholar, she is a doctorate in Bharatanatyam. She is also a promoter and organizer for Bharatanatyam.
So we are extremely honored with her presence. And to give an introduction, she started learning under a very traditional master who belonged to the hereditary community of Natvanars, Tanjavur Arunachalam Pillai, who was very well known, especially in the Mylapore area. And then she came under the tutelage of none other than the most acclaimed gurus, Sri Dhananjayan and Srimati Shanta Dhananjayan. Today she is considered as one of the prime disciples of these great masters who is upholding their tradition successfully. Just like in every field, the numbers are mind-boggling. The number of children who are showing potential in every field is rather high. So you find that the base, you have any number. But this number starts getting reduced as they have to progress higher and higher. Initially, what is required from them is to learn the skill, is to learn the technique, it is to learn the grammar of what they wish to study. And this is what they should do as children when they join us when they are about 6 years, and this continues. It's a very long journey. But if they wish to go further, if they wish to make a mark, then just hard work, commitment, discipline, dedication is just not all that is to it. These are very important. But what I'm trying to say is, want to rise above that, because there are any number showing these qualities also. So then what happens is that you have to begin to become a thinking person, a thinking dancer. Let me confine myself to dance, to become a thinking dancer, forever questioning, inquiring, searching, reading, and keeping an open mind to absorb all that goes into dance. Especially dance, which is considered to be a feast for the eyes, to the ears, to the mind, to the soul. So which means you have to imbibe not just the dance, just the movement, but you need to get into our traditions, our religion, our sculptures, our paintings, our poetry. I mean, there's so much of information that goes into dance. So this is when you start coming into attention and progress. Now, all that I have said, Sri Lata represents it. She learned the skill, the technique, but there came a stage in her life when she realized that she needs to do much more, and that's what took her on this journey of success. She runs her own dance academy, which is called Antara, where she trains numerous students. And what is very impressive is that this itself is such a whole-time job. But she has put in extra effort in wanting to do some change in the world of Bharatanatyam, to bring some change in numerous students of Bharatanatyam. So she has been one of the early beginners of this wonderful movement, which is called Prayatnam. Here, they have formulated a syllabus, and they admit children from any dance school. So these children come from their teacher, but the other children along with them are from different dance schools. So what happens is there is sort of a symbiosis. There is a sort of understanding of various techniques, various styles being exposed to that. I think this is a wonderful opportunity for children who are really committed and wish to take it further. Sri Lata, we are very happy to have you here. Our special guest is an artist of great repute. Her specialty is pen and ink sketches of our Indian temples,
monuments, sculptures, heritage, depicting our rich culture. So once again, we have a most appropriate person, because dance is really moving sculpture. It is paintings coming alive. As a dancer, we get tremendous inspiration when we see the sculptures, the postures, the poses, the ideas, and so many themes of our legends, all in stone, in painting, which gives us a lot of new thinking, to think out of the box, not keep doing the same thing. And here, she is not only an artist, and she is not only immersed in herself and her work, she is also in the noble profession of teaching, passing on her expertise to interested students and helping and encouraging children and adults to discover their artistic potential. She runs her own art school, just little studio, and trains hundreds of young artists who have made art their career. So I'm really happy that we just don't have just artists today as special guests, but we are having people who have the generosity of heart to transfer what they know to the next generation to keep it alive. Thank you, Mrs. Priya. A few words about Sanjana. As you would have seen her bio data, this is a child with a lot of interests. And she's not one of those who says, I just have an interest, but she is one who is willing to put in a lot of hard work, disciplined hard work. Recently, she had her music arangetram trained under none other than the respected guru, Srimati Yogam Santanam. I attended it, and I was so impressed with her performance. And more than that, the confidence with which she sat there and sang for 3 hours. So these art forms not only teach them a skill, but it develops, it's almost a personality training. A certain amount of confidence, showmanship is all imbibed in that art. And here I must congratulate her parents, who have been a tremendous support to all her interests. I was told by Guru Prasad that Tulasi was a qualified professional, but she sacrificed her career to concentrate on the 2 children so that they will be able to take their interests forward. And what was even more impressive for me is, at some point of time, they have thought that they have given them a good base, a good foundation. And in their teens, she has decided to take courses to upgrade herself for the lost time. And today she has gone back to her career. And this time it is to support these children's interests. So a lot of meticulous planning went into this arangetram by both Guru Prasad and Tulasi. And we were very happy to present Sanjana before you. And once again, I thank you all for being here. Thank you. Guru Thirumati Meenakshi Chetaranjan avargal koriyathu pola, accomplished women இந்த மேடையில் அமர்ந்து ஒரு தலைமை விருந்தினராக, சிறப்பு விருந்தினராக சஞ்சனாவின் அரங்கேற்றத்திற்கு வந்திருப்பது என்பது சஞ்சனாவுக்கு கிடைத்திருக்கிற பிளெஸ்ஸிங், அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய நிறைவான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். டாக்டர் ஸ்ரீலதா வினோத் அவர்கள் பற்றி விரிவாக குரு அவர்கள் விளக்கி சொன்னார்கள்.
அவர்கள் சில வார்த்தைகள் பேச இப்பொழுது அழைக்கிறோம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. நமஸ்காரம். ரெஸ்பெக்டட் டிக்னிட்டரிஸ் ஆன் தி ஸ்டேஜ், மை வெரி குட் ஃப்ரெண்ட் ஸ்ரீமதி மீனாட்சி சித்தரஞ்சன், தி ஆச்சாரியா அண்ட் குரு ஃபார் திஸ் ஈவினிங், ரெஸ்பெக்டட் டிஸ்டிங்விஷ்ட் கெஸ்ட் ஸ்ரீமதி பிரியா நடராஜன், அண்ட் yet another special dignitary, Srimati Gangapriya, elders, teachers, well-wishers and friends. It gives me great pleasure to stand here and speak about a wonderful sampradayam, a tradition that has been transferred from the teacher to little Sanjana. This Pandanallur Bani and where it came from is considered to be like the main root of our dancing tradition. The entire Tanjore belt is rich with music and dance. And it is this lineage that Guru Srimati Meenakshi Chittaranjan has shown and has transferred to this little child. I do not know if she even understands what has been bequeathed to her. At this moment, she might just feel so filled with the moment of joy and exhilaration of just being able to dance. But many years hence, she will ponder and she will understand the greatness of this tradition, the richness of this style, and the beautiful nuances of movement, of the grammatical technique, the tala and the interwoven rhythm cross patterns, all of this which has come together so beautifully in the teaching and which has been rightfully understood and imbibed by this very committed student, Sanjana. Music and all of the rhythmical patterns covers time. And painting and architecture covers space, but it is only in dance that it covers both time and space. This is the beauty of this beautiful dance form, and even more special is Bharatanatyam. This is the dance style that has, you know, literally taken over the entire globe more than any other dance style has. It has the unique distinction of traveling to each and every nook and corner, and it has also the unique distinction of taking all languages and the literature and songs belonging to that and making it its own. Today when we started, it started with a beautiful Marathi abhang. And this was such a lilting piece. In any other dance tradition, very rarely do you find another language coming, creeping into it and being so comfortably a part of the repertoire. And that is the speciality of this dance style. Today is very special for Sanjana. When I was watching her, I was reminded of a certain verse in Silapadigaram. ஆடலும் பாடலும் அழகும் இக்கூறிய மூன்றில் ஒன்று குறைவு படாமல். The beautiful dance was only enhanced and made so strong by the
wonderful orchestral support, and I'm sure each and every one will agree to that. Each one is a stalwart in their own right. Each one who accompanied Sanjana very magnanimously, very generously, each one of them is a stalwart. Starting with Sri Gomati Nayakam and going on to Nage Narayanan sir, Sri Kandadevi Vijayaraghavan, and also Sri Tyagarajan sir, all of them, each one, how generous they were to make every single phrase and movement so beautiful. So beautiful. Very often my eyes literally moved from here to there, because it is so. It was literally pulling us to that direction. But this child's mesmerizing smile brought us back here. So this was, you know, it was like a tug of war between who do I watch, who do I, what do I take in. It was such a lovely, beautiful composition of the pieces that were chosen right from the beginning. All of them are traditionally rich in that sampradaya, yet the little touches of the style, the innovative touch of the guru, the little things that they have put in to make it easy for the student or to make it better, to look better on her, all those little touches added to the entire color of this evening. All of us didn't even think that we could even actually make it today, looking at how it was this morning. But look at, everything is so beautiful. When we work so hard and when there is so much commitment, nothing can go wrong and God will be with us. God bless this child, her parents who are so committed to this art form. It is very much, I believe, like a little flame in a lamp. The wick is as important as the oil that you pour into it. The teacher and the parents both have an equal part to play. And both of them have brought it into such a beautiful combination and given it to all of us. Now it is time for Sanjana to think and take it up seriously, because she's just at the brink, just at the seashore, waiting to go right into the sea of Bharatanatyam and go into that journey, travel along and see the beauty of it and enjoy it. I really wish she takes this to greater heights, and I really hope that she will not stop with Arangetram and a few performances, but take it up in a very committed way and forge ahead. I once again thank Srimati Meenakshi Chitranjan for having invited me. It was truly a pleasure to hear all these beautiful musicians, to see Sanjana's dance. I once again thank her parents, and I must also mention the beautiful, chaste Tamil compering. Excellent. Wonderful makeup by Sri Murugan. And of course, all the people who are behind the scenes working, each one of them deserve a huge round of applause. Thank you once again. Namaskaram. பரதநாட்டியம் இன்று உலகத்தின் ஒவ்வொரு மூலைக்கும் பரவி இருக்கிறது அப்படின்னு அவங்க சொன்னது எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை நமக்கு தர்றது இல்லையா? இசையும் நடனமும், பாரம்பரியமிக்க நம்மளோட இசையும் நடனமும் மொழி தாண்டி அந்த உணர்வு மூலமாக அதை அனைவரின் மனத்தையும் கொள்ளை கொள்கிறது என்பதை எவ்வளவு அழகாக சொன்னார். சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி ஒரு எத்தனை பேரோட ஒரு உழைப்பினால இன்று இந்த அரங்கேற்றம் சாத்தியமாக இருக்கிறது என்பதை குருவாக அவர் எவ்வளவு அழகாக விளக்கி சொன்னார். டாக்டர் ஸ்ரீலதா வினோத் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. பிரியா நட்ராஜன் அவர்களோட
அந்த லிட்டில் ஸ்டூடியோ பத்தி குரு திருமதி மீனாட்சி சித்ரஞ்சன் அவர்கள் ஏற்கனவே சொன்னார். குழந்தைகளுக்கு மட்டும் அல்ல, இதை வந்து ஒரு தெரபெட்டிக் பவரா நம்மளோட ஆர்ட் ஃபார்மை கொடுக்கறதுக்காக நிறைய 8 வயசுலேருந்து 80 வயது வரைக்கும் இவங்க கிட்ட நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க. இவர்கள் வந்து நம்மளுக்கு ஷில்பியோட டிராயிங் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த கோட்டு ஓவியங்கள்னு சொல்லப்படுற அந்த டெம்பிள் ஆர்ட், அந்த ஒரு நம்மளுடைய நாட்டில் பாரம்பரியத்தை சொல்ற மாதிரி இருக்கிற கட்டிடக்கலை, அதையெல்லாம் வரையறதுல இவங்க திறமை வாய்ந்தவர்கள். இவர் மகான்கள் சித்தர்கள் ஆகியோருடைய ஓவியங்களையும் வரைஞ்சதுனால சேஷாத்ரி சுவாமிகள் ட்ரஸ்ட் இவருக்கு விண்ணுலக ஓவிய தாரகை அப்படிங்கிற பட்டம் வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. திருமதி பிரியா நடராஜன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். A very good evening to everyone here. It gives me great pleasure in participating today in Sanjana's Dance Arangetram. What a brilliant and scintillating performance that Sanjana has given. Her facial expressions, the bhava, abhinaya, her footwork, the choice of songs, the choice of the costume, and the way she just took over the stage with ease. Truly amazing, brilliant, superb, fantastic. I'm short of words to express myself. It's really a treat to everyone. And all the credit goes to her guru for shaping and molding her to what she is today. So let us all give them both a big hand. I know Sanjana as a little girl, a small little girl when she joined my art classes. Such a sweet and happy girl, always interested in learning new things. So every 2.5 years I run a thematic art show. I give the children a topic to work on, and then we have a gallery and exhibit their work. So it's a great motivation and it's an encouragement for them. So during the preparation of the show also, I have seen Sanjana. She's a perfectionist, so meticulous. She will go on improvisations. She'll ask me, what auntie, what corrections I should make, how else I can better that. Many a times she has redone the whole thing because it has not come up to her satisfaction. So that is the interest, the enthusiasm, the dedication and sincerity that Sanjana has. Saraswati Deviyoda kadakshamum and arulum inda kulandhukku paripooranam irukku. ஏன்னா நம்ம பார்க்குறோம், சில குழந்தைகள் தே மே பி குட் அட் அகாடமிக், சம் மே பி குட் இன் ஸ்போர்ட்ஸ், சம் மே குட் பி குட் இன் சம் ஆர்ட் ஃபார்ம். பட் சஞ்சனா இஸ் லைக் மல்டி டேலண்டட். ஷி எக்ஸல்ஸ் இன் ஆல் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் தட் ஷீஸ் பீன் லேர்னிங். சி ஷீ கம்ஸ் ஃப்ரம் அ மியூசிக்கல் ஃபேமிலி, ஹர் த மியூசிக்கல் ஜீன்ஸ் ரன் இன் ஹர் பிளட். பட் அவளோட பாட்டு அரங்கேற்றத்துக்கு போது கேட்டபோது ஐ வாஸ் ஜஸ்ட் யூ ஆர் ஆல் ஸ்பெல் பவுண்ட். பெரிய குரு, சீனியர் குரு கிட்ட கத்துக்கிறா. பட் ஆனால் வென் வி ஹர்ட் த பர்ஃபார்மன்ஸ், அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு உழைப்பு, ஒரு அந்த சாதகம், ப்ராக்டிஸ், அந்த எஃபர்ட் இல்லாமல் சச் திங் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். த சேம் திங் வி சா டுடே ஆன் ஸ்டேஜ், ஹர் பர்ஃபெக்ஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். வி கேன் சி த நம்பர் ஆஃப் அவர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் தட் இஸ் கான் இன் டு இட். ஸோ சஞ்சனா இஸ் ட்ரூலி பிளெஸ்ட், ஷீஸ் அ கிஃப்டட் சைல்டு. See, I always tell my students, see, art is a sort of a stress buster. So when you're young, when you're in school days, you don't understand the importance of it. So as you grow up, when you start working and all, now you all know how our work culture is. It's not a 9-to-5 job where you can just forget work and come after 5. It's a 24/7 job, and there's so much of stress and pressure in work. So this is where a hobby or a skill that you learn during your childhood days really comes in handy. It's a great de-stressor. You would have seen nowadays in IT companies and all, they run a lot of dance, Zumba workshops, art workshops. What is that for? It is only to refresh and rejuvenate yourself. I also tell my students, see, all of them come till 9th standard, everybody's regular. Once 10th, most of them, because of academic pressure, I understand. See, academic pressure is there. You have to perform. There is so much of competition these days. But what I tell them is,
just don't quit everything and go only into studies. See, all academics and tuition classes from Monday to Sunday is going to create a mental fatigue for you. So I tell them, at least one art form which you're learning, continue that. So once you practice that at least 2 or 3 hours a week, that's going to really help you relax. It's going to make you focus better and your concentration will also improve. Sanjana, I'm sure, is going to go places with the guidance of her guru. She's going to excel in all her artistic pursuits. And last but not the least, all the credit goes to Tulasi and Guru Prasad for having motivated and encouraged her all these years, and I'm sure they're going to do so in future. I wish Sanjana all the very best. May God bless her. Thank you so much. Thank you, Srimati Priya. Anjavaisla, avunga vandu varaya aarambichu, what started as a hobby for her has become a profession. ஸோ நமக்கே தெரியாது எது ஹாபியாக இருக்க போகிறது அது ப்ரொஃபஷனாக மாற போகிறது அப்படின்னு. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்டோடு எது பண்ணாலும் அதை இன்ட்ரெஸ்டோடு பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வி வுட் ரெக்வெஸ்ட் ஸ்ரீமதி கங்கப்ரியா டு சே ஃபியூ வேர்ட்ஸ். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் த ரைட் பர்சன் டு பி ஸ்பீக்கிங் அட் திஸ் பியூட்டிஃபுல் இவெண்ட். But I can tell you that I see myself as a Rasika, and today's performance by Sanjana, guided so beautifully by her guru, Mrs. Meenakshi Chitranjan, and with the support of her parents, with a beautiful orchestra that really played to sort of bring out the music, the dance that she was performing, has really been wonderful. I really wish Sanjana continues this pursuit of this art form. I tell a lot of people that in the hustle and bustle of corporate life that I'm going through, it is dance that gives me sanity. Yeah, and through all of the last 2 years of COVID, I would say it's dance that just kept me sane. So I don't perform, but I watch a lot of dance, I follow a lot of dance, and it's something that in many ways defines who I am. The clothes I wear, the way I sort of present myself, they're all reflective of my interest in dance, my initiation to dancing, and my wanting to sort of bring alive what I learned through dance in my day-to-day work. So dance is not just a hobby. I think it's really it gives you a lifestyle. And I would really request Sanjana to make sure that she carries it through her life, because it's more than anything else, I would say more than even academics, it is a treasure. And she really needs to sort of make sure that she protects it. I'd like to congratulate her parents, Guru Prasad and Tulsi, both of whom are colleagues of mine, for the wonderful support that they have given their daughter, and for all the encouragement that they have shown to sort of take this dance activity forward. But most importantly, a big thank you to her guru, who I think has done a fabulous job in shaping her as a dancer. So wish Sanjana all the very best and hope you go places. Thank you. Thank you so much, ma'am. இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் பாட்டில் இருக்கட்டும், அதாவது நம்மளுடைய சங்கீதத்தில் கர்நாடக சங்கீதமாகட்டும் பரதநாட்டியமாகட்டும், எவ்வளவோ இளைஞர்கள் அதை வந்து தன்னோட ப்ரொஃபஷனாக தைரியமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. படிப்பும் ஒரு பக்கம், ஏன்னா இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் தே ஹாவ் டு பர்சியூ தர் எஜுகேஷன், பட் அந்த பேசிக் எஜுகேஷனை படிச்சுட்டு எங்களால் முடியும்னு அந்த தன்னம்பிக்கையோடு
ப்ரொஃபஷ்னல்ஸாக இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா உங்களை மாதிரி குருகள் குருமார்கள்னால தான் அது வந்து சாத்தியமாகியது. ஸோ இந்த தருணத்தில் நம்ம அத்தனை குருமார்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இசைக்கலைஞர்கள் பற்றி இன்று மேடையில் அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரும் சொன்னது எவ்வளவு உண்மை. தலை சிறந்த இசைக்கலைஞர்கள் இன்று சஞ்சனாவின் பரதநாட்டியத்திற்கு இசைக்குழுவில் அமர்ந்து இசை வழங்குவது அப்படிங்கிறது சஞ்சனாவுக்கு கிடைத்த கொடுப்பினை, அவர்களுடைய குரு அவர்கள் கொடுத்த ஆசீர்வாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்பொழுது இசைக்கலைஞர்களை கௌரவிக்க விரும்புகிறோம். ஆர். கோபந்தி நாயக்கம் அவர்கள் வாய்ப்பாட்டு கலைஞர், நாகை நாராயணன் அவர்கள் மருதங்கம், கண்டதேவி எஸ். விஜயராகவன் அவர்கள் வயலின், ஆர். தியாகராஜன் அவர்கள் புல்லாங்குழல், எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட், தலை சிறந்த கலைஞர்கள். டாக்டர் ஸ்ரீலதா அவர்கள் மேக்கப் குறித்தும் ஒரு சில வார்த்தைகள் கூறினார். இன்னைக்கு சஞ்சனாக்கு இவ்வளவு பொருத்தமான மேக்கப் வழங்கியிருக்கும் முருகன் அவர்களையும் கௌரவிக்க விரும்புகிறோம். அசிஸ்டன்ட் டீச்சர் ஹூ ஹெல்ப்ட் இன் ப்ராக்டிஸ் ஐஸ்வர்யா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தருணத்துக்கு இப்போ வந்திருக்கோம். அரங்கேற்றம் அஃப்கோர்ஸ் ஹாஃப் வே த்ரூ, ஆனாலும் கலா தீக்ஷா மற்றும் குரு திருமதி மீனாட்சி சித்தரஞ்சன் அவர்கள், கலா தீக்ஷா அரங்கேற்றம் முடித்த கலா தீக்ஷா மாணவி சஞ்சனா குருபிரசாத் அவர்களுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் மெரிட் வழங்கி கௌரவிக்கப் போகிறார்கள். As is the tradition at Kala Diksha, we give them a certificate of merit for having successfully completed their arangetram. This is to certify that Sanjana Guru Prasad has successfully completed the Bharatanatyam arangetram and is awarded the title of our dance school Natya Kala Bhushanam on 13th November 2022. I request our special guest to please award this to her. சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து நாட்டிய கலா பூஷணம் சஞ்சனா குரு பிரசாத் அவர்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி, திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். அரங்கேற்றம் அப்படிங்கிறது முடிவல்ல, ஒரு ஆரம்பம். ஸோ இதிலேருந்து நடனத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு சஞ்சனா ஷுட் ட்ரை ஃபார் எவர். ஆல் தி பெஸ்ட் சஞ்சனா, அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் த பீப்புள் ஹூ ஹவ் கேதர்ட் ஹியர். ஸ்ரீ குரு பிரசாத் would extend a vote of thanks. ஸ்ரீ குருபியோ நமஹ. I'm at loss of words in terms of what to say. I think they have covered majority of the items in terms of
what needs to be said about the multiple people. First, about our Guru, Meenakshi Chittaranjan. I think truly Sanjana is blessed. I think you can just see she has actually got trained and blossomed into a confident dancer. All the credit goes to Guru. And then it's not only about dance. I think I have just told Sanjana, even she has actually expressed this. It's about the way to communicate, the way to kind of a, in terms of how to even in fact kind of a go about kind of a doing things. There are so many things that we have observed, even including myself. And I think all the credit, I think it's just not about the dance in terms of about being like wholesome personality. So thanks to you, madam. I think it's our pleasure. We are blessed. Chief guest, I think it's a truly pleasure, as Meenakshi madam mentioned, multifaceted personality. I think that right now this gives an opportunity for Sanjana, as madam was mentioning, in terms of how she needs to get into the next level, what she needs to transform, what she has learned right now is, as Auvayar said, Katra the Kaiman Alavu, Kallada the Ulagalavu. So what she has actually learned so far is only the culmination of this, is only like at the graduation right now. So much to achieve, and she is also equally passionate. So hopefully she gets to know about the dance and other aspects from multiple people here as the dignitaries. And then Priya Natarajan, I think it's been a wonderful experience of learning. We have actually gone through this since for the past like 10, 12 years. Is such a wonderful teacher. Sanjana used to tell about the ways in terms of, I think if she is very patient, and she has learned so many things, I think many of the techniques or many of the traits, I would say, she has actually learned from Priya madam. I think she has just told multiple times to us. So thanks to you, madam. And then, GP, thank you so much for attending this event. And you being a dance connoisseur, I think hope all the, some of the nuances, the intricacies, hope this is going to just make Sanjana to do much, much better. And then, the program, as Priya madam was mentioning, I think, but for the orchestra, I think a fantastic orchestra, I think, want to just give a big round of applause. Gomati Nayakam, sir, I think his voice is reverberating, I think, in terms of how he does. And so to all the other artists, Nage Narayanan, sir, Kanda Devi, Vijay Raghavan, and Thyagarajan, I think it's been our blessing to just have such a kind of a very, very top grade artist. That kind of a really, as Tamil la solvanga, merugettrathu abdingra mari. I think that clearly kind of is because of all the good work that's being done by you. Thank you so much. And then makeup sir Murugan, thank you so much. It's been very, very, what to say, very patient. And we have been kind of giving him a lot of quick calls and doing that. I think he was able to make what Sanjana kind of do that, how he's able, she's able to look. Full credit to him. And then AIMS, our Master of Ceremony, as Priya madam mentioned, I think the way, and Srilata madam mentioned, the Tamil, we are in Tamil Nadu, we are in Chennai. I think we thought that this is a great opportunity, and thank you so much. I think, but for this kind of, instead of speaking, even I'm speaking right now in English, but then your explanation was very, very helpful. Thank you so much. A costume, we would like to just thank Infant Tailors. And then for catering, photo and videos, we would like to thank Chella Videos, and thank RR Sabha for the lighting and other efforts, and manager Ramachandran and the team for all the help. And then I also would like to just thank, as Meenakshi madam was actually training, a lot of credit goes to the dance teachers, Pandian sir, Kalyani madam, and then Lavanya, and then Aishwarya madam. And then at times, I think, while actually you have been listening and what you see here, you see only a success story. But then we have gone through a lot of kind of a pains. And even Sanjana, while she tried to kind of a support her, there were times when she had to just, she has told us that she doesn't want to
kind of do that right now? Can I do that sometime later? When I go to the college, can I do Arangetram? I'm too small. Those kind of a circumstances, I think a lot of dance teachers, I would like to just take name of Induja, Shruti Umayal, and Aishwarya. I think they have actually given her the right kind of a knowledge, right kind of advice to just see what is the right, there is no kind of a right time, this is the time where she needs to kind of, as you kind of a step up, is going to, the pressure is going to only build on, and they actually kind of suggest. So thanks to each one of them in terms of trying to give that good advice. And then I also at this point of time would like to just thank the parents of Kala Diksha. I think I don't know how many times we have called them, all of many of you here. I think you have given us a lot of support, lot of guidance. If you are able to do something good right now, I think a lot of credit goes to you as well. So thank you, thank each one of you. I also would like to just mention Sanjana's friends, Mahima, Pravalika, Gayatri, and then Shruti, Ananya, and few other, almost all other people, I think would like to just mention. Thanks for them. And last but not least, the family and friends, I think all of you, I think today, as we are looking at, I was just looking at my Google only for Tamil Nadu weatherman, whether this function is going to happen or not. So that was the Google website that I was just looking at all the time. So in spite of all these, the weather forecast or the issues, all of you have attended. So thanks to each one of you. And then, of course, I would be failing in my duty if I don't mention Sanjana and my wife. For Sanjana, there is a Sanskrit shloka called Vidyaturanam Nasukhamna Nidra. Bhukhaturanam Nabhayam Lajja. And so in that, in the Vidyaturanam Nasukhamna Nidra, it says that someone is actually passionate about the studies, they will actually forego their sleep and also what you call pleasure. I think really she did. I think I know that we pushed her quite a lot, but for her kind of a support till like 11 p.m. or 12 midnight, I think this wouldn't have happened. So thanks to her to make that happen. So with that, let me kind of a close, and thanks everyone, for each one of you, for coming here, and thanks for the dignity. Yeah, I would like to just give a Anuradha Kannan, if you could just come. I would like to just hand over a small memento gift. சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. கீழே அமர்ந்து இன்னும் இருக்கிற சில உருப்படிகளை பார்த்து ரசித்து செட்டுமாறு, எங்களோடு இரவு உணவுக்கும் கலந்து கொள்ளுமாறு. We have arranged for dinner here, so please join us for dinner also. Thank you all. The stage will be set in a few minutes. ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தில்
சச்சாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதா என்ற வரிகள் செல்வத்திற்கு அதிபதியான லக்ஷ்மியாலும் கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியாலும் விரும்பப்படுபவள் தாமரை இதழ் போன்ற விழிகளை கொண்டவளான காமாட்சி, மூவுலகிற்கும் அதிபதி திரிபுர சுந்தரி என்றும் போற்றப்படுகிறாள். கம்பீரமான யானையின் வீறு நடை, மென்மையான நடை இரண்டையும் ஒப்பிட்டு காமாட்சி ரத்தினம் பதிக்கப்பட்ட தனது மென்மையான பாதங்களுடன் தன்னை காக்க வேண்டுகிறார் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர். சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. தாமரை போன்ற முகம் கொண்ட அவள் அனைவரின் துன்பங்களையும் தீர்ப்பவள், குரு குகனின் அன்பிற்கு பாத்திரமானவள். சந்திரனை போன்று ஒளிரும் குளிர்ந்த முகம் கொண்ட அவள் சிவன் தன் நெற்றிக் கண்ணால் எரித்த மன்மதனை ரத்தியின் வேண்டுகோளுக்கிணங்கி சாம்பலிலிருந்து மீண்டும் உயிர்ப்பித்தவள். அழகிய பற்களை கொண்ட அவள் இதமான புன்னகையால் பக்தர்கள் மனதை வசீகரிப்பவள். காருண்யத்தால் நிரம்பியவள். ஒரு மனதோடு அவளை துதிக்கும் பக்தருக்கு செல்வமும் அருளும் அள்ளித்தருபவள். ஏகாம்பரேஸ்வரரின் நாயகியாய் பத்மாசனத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ காமாட்சியை வர்ணித்து போற்றியிருக்கும் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரின் கஞ்சதளாயதாட்சி காமாட்சி, ராகம் கமலா மனோகரி, தாளம் ஆதி. கஞ்சதளாயதாக்ஷி கஞ்சதளாயதாக்ஷி காமாட்சி கஞ்சதளாயதாக்ஷி காமாட்சி கஞ்சதளாயதாக்ஷி காமாட்சி கமலா மனோகரி
உலகை சிருஷ்டித்த பிரம்மனும் தேவர்களின் தலைவன் எந்திரனும் பெருமை கொள்ளும் பொறாமை கொள்ளும் அளவிற்கு நீ என்ன தவம் செய்தாய் யசோதா? உலகனைத்தும் அவன் அருளால் கட்டுண்டு கிடக்க அவனை நீ கல்லூரலில் கட்டி வைத்து வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாயே. பிரம்மனும் இந்திரனும் மட்டுமா, நாமும் அல்லவா யசோதை பெற்ற அந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்காதா என்று ஏங்குகிறோம். பிரம்மனின் புதல்வர்களான சனகர், சனாதனர், சனந்தர், சனத்குமாரர் தவயோகம் பல செய்து ஸ்ரீ கிருஷ்ண தரிசனம் என்ற சௌபாகியத்தை அடைந்தார்கள்.
எண்ணத்தோடு கலந்த எழிலன் அந்த கண்ணன் என்று ஊத்துக்காடு வேங்கடகவி வர்ணித்தது போல, அந்த கண்ணனை புதல்வனாக பெற புனித மாதே நீ என்ன தவம் செய்தாய்? எங்கும் நிறை பரம்பொருளான எவனிலிருந்து அந்த சிருஷ்டி இந்த உலகம் சிருஷ்டித்ததோ, அந்த பரபிரம்மே உன்னை அம்மா என்று அழைக்க நீ என்ன தவம் செய்தாயோ? சித்திரம் என்பது கண்ணால் பார்க்கும் கவிதை, கவிதை என்பது படித்து பார்க்கும் சித்திரம். பாபநாசம் சிவன் அவர்களின் அழகிய இந்த கவிதையை இசைக்கலைஞர்கள் பாட, அதை சித்திரமாக வடிவமைத்த குருவின் கற்பனையை நம்முன் சித்தரிக்கிறார் சஞ்சனா. என்ன தவம் செய்தனை பாபநாசம் சிவன் இயற்றிய காப்பிராக பாடல் ஆதித்தாளம். Bye.
Thank you.
அஞ்ச வைத்தாய் கண்ணனை கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் தாயே தொகு செய்த பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவோ செய்தானே. சனகாதிய தவயோகம் சனகாதிய தவயோகம் செய்து சனகாதிய தவயோகம் செய்து சனகாதிய தவயோகம் செய்து வருதி சாதி தவை புனித மாதே எழில் பெற சனகாதிய தவயோகம் செய்து வருந்தி சாதி கதை புனித பாடே கேளில் பெறத்தவோ செய்தவே. யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க எழுதத்தவோ செய்தவே. ராமநாதபுரம் பூச்சி ஸ்ரீனிவாச ஐயங்கார் சத்குரு ஸ்ரீ தியாகராஜரின் சிஷ்ய பரம்பரையில் வந்து பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் அவர்களுடன் சீடராவார். 100க்கும் மேற்பட்ட காம்போசிஷன்களை இயற்றியிருக்கும் இவர் இயற்றிய தில்லா நாக்கள் கர்நாடக சங்கீத மற்றும் பரத மேடைகளில் நிறைய பாடப்படுவதுண்டு. ஒரு பரதநாட்டிய மார்க்கத்தில் கிராண்ட் ஃபினாலே போல அமைவது தில்லானா. பாடும்போதும் ஆடும்போதும் காணப்படும் கிடைக்கும் விறுவிறுப்பு நாம் கேட்கும் பார்க்கும் போது நம்மையும் தொற்றிக்கொள்ளும். நிச்சயமாக இதுதான் தில்லானாவின் ஸ்பெஷாலிட்டி. இன்று சஞ்சனா பூச்சி ஸ்ரீனிவாச ஐயங்காரின் சங்கராபரண தில்லானாவுடன் தமது அரங்கேற்றத்தை நிறைவு செய்கிறார். இத்தருணத்தில் எங்களுடைய அழைப்பிற்கிணங்க இங்கு வந்து கௌரவப்படுத்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர்கள் சஞ்சனாவின் இசை குரு திருமதி யோகம் அவர்களுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது தில்லானா. நாதிருதேன் தன்னதிரன்னா நதிருதேன் தன்னதிரன்னா
Na 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 na
சத்தத்தை வந்து சஞ்சனா எக்ஸ்பெக்ட் பண்ணா நினைக்கிறேன், நான் சிரிச்சுண்டே போனேன். தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் டு ஆல் அவர் சீஃப் கெஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் கெஸ்ட் அண்ட் திருமதி யோகம் சந்தான மாமி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்களும் வந்து இங்கே கலந்துன்றது. உங்கள் எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. முன்னாடியே சொன்ன மாதிரி டின்னர் ஹஸ் பீன் அரேஞ்ச்ட், எல்லாரும் எங்களோட கலந்துண்டு டின்னர் சாப்பிட்டுட்டு போகணும்னு கேட்டுக்கிறோம். உங்களோட பெஸ்ட் விஷஸ் ஷுட் ஸ்டே வித் சஞ்சனா ஃபார் எவர். தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகெயின்.